வணக்கம். 2022 2023 காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு இந்த பூமியை தாக்க இருக்கு. ஏப்ரல் 29 இதே மாதிரியான ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியை தாக்காமல் ஜஸ்ட் கடந்து போகுது. அதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். விஞ்ஞானிகள் 1 இல்லை 2 இல்லை 10,000 விண்கற்கள் வந்து பூமியை தாக்கக்கூடிய அபாயகரம் உள்ள விண்கற்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பட்டியலில் ரொம்ப ரொம்ப விரைவில், அதாவது இந்த 2022 2023 ஒரு கல் பூமியை தாக்க இருக்கு. இந்த கல்லுக்கு டைடி மாஸ்க் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. டைடி மாஸ்க் அப்படின்னா கிரேக்க மொழியில இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பூமியை நிலவு சுத்தி வருது இல்லையா, அதே மாதிரி இந்த கல்ல இன்னொரு கல் வந்து, அதாவது ஒரு சின்ன ஒரு கல் வந்து சுத்தி வருது. இந்த பெரிய கல்லோட விட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 780 மீட்டர் சுற்றளவு இருக்குது. அதே மாதிரி இந்த சின்ன கல் வந்து பார்த்தீங்கன்னா 160 மீட்டர் விட்டம் சுற்றளவு இருக்குது. இந்த 160 மீட்டர் உள்ள இந்த கல் தான் டைரெக்டாக பூமியை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து இதுக்கு முன்னாடி பூமியை தாக்கியிருக்கு. அந்த தாக்குதல் தான் டைனோசரஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இனம் வந்து அழிஞ்சு போணுச்சு. அப்புறம் வந்து இந்த யானைகள் மாதிரி இருக்கக்கூடிய மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விலங்குகள்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து சில கற்கள் வந்து பூமிகளை வந்து தாக்கியிருக்கு, பட் வந்து ரொம்ப பெரிய அபாயங்களை வந்து ஏற்படுத்த, ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை ஏற்படுத்த தவிர்த்து வேற ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துகளை வந்து அது ஏற்படுத்தலை. ஏப்ரல் 29 இதே மாதிரி ஒரு கல் வந்து பூமி வந்து கடந்து போகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கற்கள் வந்து பூமியில் கடந்து போகிற கற்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பூமியோட சுற்றுப்பாதைக்கு வந்து நேராக தான் இருக்குது. அதுவும் இந்த சின்ன கல் வந்து டைரெக்டாக வந்து பூமியை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒருவேளை இது பூமியை தாக்குச்சு அப்படின்னா மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். இதை சரி செய்யறதுக்காக நாசா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்போம், நம்ம ஹாலிவுட்டில் வந்து நிறைய விண்கல் படங்களை வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை வந்து இப்போ வந்து நாசா விஞ்ஞானிகள் வந்து நிஜமானமே வந்து செய்ய போகிறாங்க. டபுள் ஆஸ்ட்ராய்டு டி டைரக்ஷன் டெஸ்ட். இந்த கல் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2003 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப துல்லியமாக அதோட சுற்றுப்பாதையை வந்து இவங்க கவனிச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல் இருக்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் 2003 ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து இதை கவனிச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து இதோட பூமி மேலே இது மோதத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த கல்லை வந்து கேலக்ஸிலே அழிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இவங்க பண்ணியிருக்காங்க. DARTI ஒரு ஃப்ரிட்ஜ் சைஸ் உள்ள ஒரு விண்கல்லை வந்து இவங்க தயாரிச்சிருக்காங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டா, அதாவது ஒரு தோட்டா வந்து எந்த அளவுக்கு வேகமாக போகுமோ அதோட ஒரு 10 மடங்கு வேகமாக போகக்கூடிய ஒரு மிசைல், ஒரு என்ன சொல்கிறது அணுகுண்டு மாதிரியான ஒரு மிசைல் வந்து இப்போ பூமியை தாக்கக்கூடிய அந்த விண்கல் மேலே போய் டைரெக்டாக போடும். அது பட்ட உடனே பார்த்திங்கன்னா அதோட திசை வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒருவேளை வந்து என்னதான் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணாலுமே கூட இது வந்து சக்சீட் ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா வந்து இது பூமியை தாக்குச்சு அப்படின்னா பல கோடி மக்கள் இறந்து போயிடுவாங்க. இதுக்காக என்ன செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2020 இதை செலுத்தி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் இருக்க அந்த 2 வருடங்களில் வந்து வேறு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இதை செய்யறதுக்கே வந்து ரொம்ப ஆண்டுகள் ஆனதுனால 2020 இதை செலுத்த முடியல. அதனால் 2021 வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்கிறதுக்கு வந்து நாசா விஞ்ஞானிகள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி 2021 இந்த மிசைலை வந்து இவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது சக்சீட் ஆயிடுச்சுன்னா ஓகே, அப்படி சக்சீட் இல்லை அப்படின்னா வந்து வேற ஒரு ப்ராஜெக்டாக அவங்க பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த மாதிரியான விண்கல்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து அதிகமாக இருக்குமே, இது வரைக்கும் ஒன்று கூட தாக்குனது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியோட புவியீர்ப்பு சக்தியாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம அண்டவெளிக்குன்னு ஒரு பவர் இருக்குது. ஸோ வந்து இந்த சின்ன சின்ன கல்லாம் வந்து பூமியை நோக்கி வரும்போது அது செதறி வந்து தோள்களாக மாறி சின்ன சின்ன பீஸை வந்து பூமி மேலே வந்து விழும். அது ரொம்ப பெரிய பேரழிவுகளை வந்து ஏற்படுத்தாது. ரொம்ப பெரிய கல்லாக இருந்தாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரியான பள்ளங்கள் வந்து பூமியில் வந்து அதிகமாக இருக்குது. 1 கிலோ அதுக்கும் மேற்பட்ட விட்டம் உள்ள பெரிய கல் மட்டும்தான் பூமியை தாக்குச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய அழிவுகள் வரும். அந்த மாதிரியான கல்களை தான் வந்து நாசா விஞ்ஞானிகள் வந்து கவனிச்சிட்ருக்காங்க. இப்போ வரக்கூடிய அந்த கல்லும் வந்து இந்த மாதிரியான வந்து பெரிய சைஸ் உள்ள ஒரு கல். நம்ம பூமின்றது ஒரு பெரிய கோள். இந்த கோள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தில் இருக்குது. இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட விண்கல்கள் இருக்குது. இதில் பல கல்கள் வந்து பூமியை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. 2050 அப்புறம் 2100 வந்து தாக்கக்கூடிய 2 கல்கள் இருக்குது. இந்த கல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் உள்ள கல். இதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் வந்து இப்போ நாசா அமைச்சர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பெரும்பாலும் பூமியை தாக்கக்கூடிய கல்கள் அப்புறம் ரொம்ப ரொம்ப பெரிய கல் பற்றின தகவலை மட்டும்தான் நாசா விஞ்ஞானிகள் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த சின்ன சின்ன கல் பற்றிலாம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 மேற்பட்ட எரிநட்சத்திரங்கள் வந்து இல்லை வந்து விண்கற்கள் வந்து பூமியை வந்து குட்டி குட்டி கல் வந்து பூமியில் தாக்கிட்டு தான் இருக்குது. இது போன்ற விண்வெளி மற்றும் ஆஸ்ட்ராய்ட் பற்றின தகவல்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நன்றி.